ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ, புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மை போடுது ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா புறா டை ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா புறாக்கு வந்து பருக்கள் வந்து புறா வந்து சாகுதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன் வச்சுருக்கோம். அதாவது இப்போ இருக்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீஜியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா பீஜியனுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மை வரும். நீங்கள் என்ன தான் லாஃப்ட் செட்டப் வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மா வர டைம் தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெயில்னால. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மா வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறதுனா பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஜ் செட்டப், நம்ம வந்து இப்போ சப்போஸ் வுட்டு கேஜில் வச்சுருந்தோம்னா டைரெக்டாக இப்போ வெயில் படும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் இறங்கும். அதே மாதிரி தகர கேஜ், அதாவது இந்த ஷெட்டு போட்டிருப்பாங்க சில பேர், இப்போ நம்ம லாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தகரம் தான், அந்த மாதிரி டேரெக்டாக ஹீட் இறங்கும் பார்த்தீங்கன்னா புறாக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்மை இறங்கும். இந்த காங்கிரீட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா செவத்துக்குள்ளே வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செவரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹீட்டை வந்து கொஞ்சம் தாக்கு பண்ணி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அம்மா வர சீசன் தான். ஃபஸ்ட்டு அம்மா வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். அம்மா வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புறாவை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லாம் மேக்ஸிமம் வரும், பெரிய புறாவுக்கு வர வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சிக்ஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா 100% ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப வந்து க்யூர் பண்ண முடியாத டிசீஸ்னால் கிடையாது. அம்மை வந்து பாக்ஸ்ன்னு சொல்கிற டிசீஸ் வந்து ஈஸியாகவே க்யூர் பண்ணிடலாம் பீஜியன்ஸ்க்கு. அது என்னென்ன மெடிசின் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள், கறி. இதுக்காந்து இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மூணு பொருட்கள் இருந்தாலே பார்த்தா ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா புறாவோட அம்மை ஸ்டார்டிங்லேயே, அதாவது பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு அம்மை வர ஸ்டார்டிங், அதாவது எப்போ ஆரம்பிக்குதோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மருந்தை பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புறா இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்போனா ரெண்டு நாளைக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் அப்ளை பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம், அதாவது கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், நம்ம சாம்பார் பொடிக்கு போடுற மஞ்சளில் கொஞ்சம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி, இந்த தண்டவாளத்தில் கறி அயன் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற கறி, அது கொஞ்சம் இது மூணையும் உடச்சி நல்லா லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக பார்த்திங்கன்னா பருவு இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புறாக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் அல்லது 2 வீக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். இந்த மருந்து பார்த்திங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். நம்ம லாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெடிசின்ஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே யூஸ் பண்ணுறோம். உப்பு, மஞ்சள், கறி மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக வைங்க. கண்ணில் வைக்கும்போது பார்த்து கொஞ்சம் பார்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் கண்ணுக்குள்ளே வச்சுருவாங்க, அது கண்ணுக்குள்ளே வச்சால் உதறிடும். ஆனால் பார்த்திங்கன்னா கண்ணில் படாத மாதிரியே வைங்க, முடிஞ்ச அளவு கண்ணுக்குள்ளே பரு வராது, கண்ணுக்கு மேலே வரும், அதுக்கப்புறம் பின்பகுதியில் வரும், கால் ரெக்கையில் வரும். இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப காலத்துலேயே பார்த்திங்கன்னா புறாக்கு வந்து இந்த மாதிரி சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரு வர வாய்ப்பு இல்லை. பெரிய புறாக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா வேமாவை க்யூர் ஆயிரும், பிரச்சனை இல்லை. சின்ன புறாக்கு வந்தால் நீங்கள் வந்து ஆரம்பத்திலே சரி பண்ணணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா புறா ரொம்ப சீரியஸ் ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.